வணக்கம் நண்பர்களே காமன் ஷேர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இன்று ஒரு ஊர் செக்மெண்ட்டில் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஊரை பற்றியும் அதோடைய வரலாறு பற்றியும் அதோடய சிறப்புகள் பற்றியும் வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம் ஏற்கனவே சிவகாசி சென்னை போன்ற ஊர்களை பற்றி பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க அதோடய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த சேனலுக்கு புதுசாக வர்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோஸையும் மற்றும் அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே இன்றைக்கி நாம் எந்த ஊரை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊராகவும் ஆன்மீகம் கலாச்சாரம் வீரம்னு எல்லா அம்சங்களும் ஒன்றா கலந்த கலவையாக இருக்கிற ஒரு ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எந்த ஊர்னால் நம்ம மதுரை தாங்க வாங்க பார்க்கலாம் மதுரை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகவும் தொன்மையான நகரம் மதுரை ஆகும் இந்த நகரமானது மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகத்தில் மூணாவது பெரிய நகரமாக இருக்குது இந்தியாவில் பத்து லட்சம் பேருக்கு மேலே வசிக்கக்கூடிய அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநகரங்களின் பட்டியல்ல நாற்பத்தி நாலாவது இடத்துல மதுரை இருக்குது அதே மாதிரி வைகை ஆத்தங்கரையில் தான் மதுரை அமைஞ்சிருக்குது மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் வந்து உலக பிரசித்தம் பெற்றது இந்திய துணைக்கண்டத்திலேயே மிக தொன்மையான வரலாற்றை கொண்ட மதுரை சுமார் ரெண்டாயிரம் ஐநூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான ஒரு நகரமாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக பழமையானதும் தொடர்ந்து மக்கள் வசிக்கிட்டு வர்ற உலகத்தில் இருக்கிற சில நகரங்களில் மதுரையும் ஒன்றுங்க பழங்கால பாண்டிய மன்னர்களுடைய தலைமையிடமாக இருந்த மதுரை தமிழ்மொழியோட நெருங்கின தொடர்பு கொண்டதாக இருக்குதுன்னு சங்க காலத்தில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்குது கிமு நான்காம் நூற்றாண்டு முதல் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு வரை தமிழ்மொழி அறிஞர்களை கொண்டு மூன்றாம் தமிழ்ச்சங்கம் அமைக்கப்பட்டு தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டுங்க மௌரிய பேரரசோட அமைச்சராக இருந்த கௌடில்யர் அப்புறம் கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸ் இவங்க எல்லாமே கியூமூல இருந்தவங்க அவங்களுடைய குறிப்புகளில் மதுரையை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒரு மரபு சின்னமாகவே பார்க்கப்படும் மதுரை நகரம் பல காலகட்டங்களில் பல்வேறு ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டிருக்குது அதாவது சங்ககால பாண்டியர்கள் இடைக்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் மதுரை சுல்தான்கள் விஜயநகர பேரரசு மதுரை நாயக்கர் கர்நாடக அரசர்கள் அப்புறம் கடைசி ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாருமே மதுரை ஆண்டிருக்கிறாங்க இந்த மதுரையில் பல வரலாற்று சின்னங்கள் இன்றைக்கும் இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா மீனாட்சி அம்மன் கோவில் திருமலை நாயக்கர் அரண்மனை அதெல்லாமே சொல்லலாம் மதுரையில் ஒரு ஒரு வருஷமும் சித்திர மாதம் அன்றைக்கு நடக்கிற சித்திர திருவிழா உலக பிரசித்தி பெற்றதுங்க அந்த சித்திர திருவிழாவோட ஒரு பகுதியாக கள்ளழகர் ஆற்றலை இறங்குற நிகழ்வு வந்து ரொம்ப இன்றைக்கு மக்களால் அதிகம் பார்க்கப்படுற ஒரு நிகழ்வாக இருக்குது அதே மாதிரி அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேடு இந்த இடங்கள்லாம் நடக்கிற ஜல்லிக்கட்டு வந்து உலக ஃபேமஸானது இது விவசாயம் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு இடமாக விளங்குது அதே சமயத்தில் தொழில்களும் அதிகமாக நடக்குது மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது வருஷமாக ஒன்றாவது வருஷம் மாநகராட்ச மாநகராட்சாக அறிவிக்கப்பட்டது இது சென்னைக்கு அடுத்த இரண்டாவது மிகப்பெரிய மாநகராட்சி இங்கே தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை அமைஞ்சிருக்குது இது இந்தியாவில் மாநில தலைநகரங்களுக்கு வெளியில் உள்ள நீதிமன்றங்களில் ஒன்றா இருக்குதுங்க இங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் இங்கே இருக்குது உலக சுகாதார நிறுவனம் நடத்திய ஆய்வில் தென்னிந்தியாவிலேயே மாசில்லா மாநகரமாக மதுரை மாநகரம் தேர்வு செய்யப்பட்டிருக்குது அது நமக்கு எல்லாருக்குமே பெருமையான ஒரு விஷயம் மதுரைக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் மதுரையானது பல்வேறு பேர்களால் கூப்பிடப்படுது அதாவது மதுரை கூடல் மல்லிகை மாநகர் நான்மாடக்கூடல் திரு ஆழ்வாய் போன்ற பல்வேறு பேர்களால் குறிக்கப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் வைகை ஆற்றங்கரையில் மருத மரம் அதிகமாக இருந்ததுனால இந்த ஊரை மருதத்துறை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாகவும் அது பின்னாலில் மருவி மதுரை அப்படின்னு ஆச்சு மதுரை அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்து கடவுளான சிவனோட தலையிலிருந்து வழிந்த மதுரத்தால் அதாவது இனிப்பு இந்த பெயர் பெற்றது அப்படின்னு இன்னொரு கருத்தும் இங்கே நிலவுது மதுரையுடைய இன்னொரு பேரான கூடல் அப்படிங்கிற பேர் வந்து மதுரையில் இருந்த மூன்று சங்கங்களையும் தமிழ்ச் நான்மாட கூடல் என்ற பெயர் மதுரையை சூழ்ந்துள்ள நான்கு கோயில் கோபுரங்களையும் குறிக்கிறதா சொல்கிறாங்க நாம் ஏற்கனவே பார்த்தது மாதிரி மதுரைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கிமு ஆறாம் நூற்றாண்டில் இருந்து மதுரையில் மக்கள் வசித்து வருவதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குங்க அப்படி பார்க்க போனால் இப்போது ஒரு ரெண்டாயிரம் அப்போது ஒரு ஐநூறு வருஷம் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க அது எப்படின்னா இலங்கையில் கிமு ஐநூற்றி எழுபதாம் ஆண்டில் தம்ம பண்ணி ராஜ்ஜியம் அப்படின்ற ஒரு ராஜ்யத்தை தோற்றுவித்த விஜயன் என்பவன் மதுராபுரியைச் சேர்ந்த பாண்டிய இளவரசியை மணந்ததாக இலங்கையின் வரலாற்று நூலான மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கே மதுராபுரி அப்படின்னு குறிப்பிடுறது வந்து பண்ட பண்டைய மதுரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கிமு நாலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பயணியான மெகஸ்தனிஸ் தனது குறிப்புகளில் மதுரா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் அதிலிருந்து அவர் மதுரைக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு மட்டும் இல்லாமல் சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரத்துலேயும் மதுரை பற்றின குறிப்புகள் காண கிடைக்குது இது இல்லாமல் கிரேக்க ரோமானிய வரலாற்றுலையும் மதுரை பற்றின குறிப்புகள் கிடைச்சிருக்குதுங்க வெள்ளையர்கள் காலத்தில் அம்மன் கோயிலை சுற்றி இருந்த கோட்டை இடித்து அகற்றப்பட்டு அங்கே வந்து இருந்த அகழி வந்து அதை சமப்படுத்தி இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு சமப்பகுதியாக உருவாக்கியிருக்கிறாங்க வெளிமாரட் வீதி பெருமாள் மேஸ்திரி வீதியெலாம் அப்போ உருவான வீதிகள் தான் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறிலேயே மதுரை வந்து மாநகர நகராட்சியாக மாற்றப்பட்டிருக்கு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மதுரை வந்து நகராட்சியாக மாற்றப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று மதுரையில் அறையாடை அணிந்து வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகளை கண்ட அப் நம்ம தேசிய தலைவரான காந்தியடிகள் முதன்முறையாக அரையாடையை அணிந்தார் அங்கே தான் அவர் வந்து தான் அணிந்திருந்த அந்த கோட் சூட் அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் வீசி எறிஞ்சிட்டு அரையாடையை கட்டிவிட்டு அங்கே தான் நின்னார் மதுரையில் தான் நின்னார் அப்போ இருந்து தான் காந்தியடிகள் வந்து வெறும் மேலாடையும் வேட்டியும் மட்டும் அணிய ஆரம்பித்தார் இந்த மதுரையிலேருந்து பிரிஞ்சது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திண்டுக்கல் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தேனி மாவட்டம் அப்படின்னு ரெண்டு மாவட்டங்கள் மதுரையிலேருந்து பிரிஞ்சிருக்கேன் மதுரை மாநகரமானது இரவிலும் செயல்பாட்டில் இருக்கிறதால இதுக்கு தூங்கா நகரம் அப்படின்னு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க மதுரை மதுரை அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை கவரும் நகரங்களில் ஒன்று மதுரையில் இருந்த ராணி மங்கம்மாவோட அரண்மனை புதுப்பிக்கப்பட்டு இப்போது காந்தி அருங்காட்சியகமாக செயல்பட்டுட்டு இருக்குது இது நாட்டில் இருக்கிற அஞ்சு காந்தி நினைவு அருங்காட்சியகங்களில் ஒன்றுங்க இங்கு நாதுராம் கோட்சேவால காந்தி எறியில் கொல்லப்பட்ட போது அவர் அணிந்திருந்த இரத்தக்கரை படிந்த ஆடை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டதே தனது நிறவெறிக்க எதிரான அமைதி போராட்டத்துக்கு தூண்டுதலாக இருந்தது அப்படின்னு மார்ட்டின் ஊதர் கிங் குறிப்பிட்டிருக்கிறார் மதுரையோடைய ஜிகர்தண்டா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு பானங்க இது ஒரு ஒருவித சீன பாசி கலந்த குளிர்பானம் மதுரைக்கு வர்ற எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க இப்படி பல சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க இது மட்டும் மதுரையோட சிறப்புகள் இல்லை இன்னும் இருக்குது அது என்னென்னா மதுரை மல்லி கோனார் மிஸ்ஸோட தோசை அம்மா மிஸ் ஐரமீன் குழம்பு இதெல்லாமே ஃபேமஸ் தான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு செலக்ட் பண்ண ஊர்களில் மதுரையும் ஒன்றுங்க யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் சரி இல்லை திருப்புமுனை மாநாடு இருந்தாலும் சரி மதுரையை தான் செலக்ட் பண்ணுறாங்க இவ்வளவு சிறப்புகள் மதுரைக்கு இருக்குங்க மதுரையை பற்றின உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவில்